போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் வடக்கு மாகாணத்தில் பாடசாலைகள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்கள் என்பவற்றில் இனிவரும் நாட்களில் திடீர் சோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வடமாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் போதைப் பாவனை மற்றும் விற்பனை மாணவர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது அதனை இல்லாது ஒழிப்பதற்கும் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் பாடசாலைகள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்கள் என்பவற்றில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இனிவரும் நாட்களில் திடீர் சோதனை நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளது பொருள் ஒழிப்பு என்பது தனியே போலீசாரின் கடமை மாத்திரமல்ல போலீசாரினால் மாத்திரம் அவற்றை விட முடியாது மக்களின் பூரண ஆதரவு போலீசாருக்கு கிடைக்க வேண்டும் குறிப்பாக மாணவர்களின் பெற்றோர்கள் மிக அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் சமூக அந்தஸ்துடன் வாழ வேண்டும் வடக்கு மாகாணத்தில் உள்ள அறுபத்தி ஒரு போலீஸ் நிலையங்களும் தினமும் போதைப் பொருட்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துகின்றது வடக்கு மாகாணத்தில் போலீசார் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் மாத்திரம் ஈடுபடவில்லை வீதி போக்குவரத்து வீதி மீறல்களை கண்காணித்தல் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுதல் என்பன போன்ற பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது